கோமாலி சீசன் பைவ்ல இந்த வாரம் நடிகை சாலின் ஜோயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை விட்டு எலிமினேட் ஆகி வெளியாகி இருக்காங்க அவங்க எலிமினேட் ஆனது ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில இருந்த பல பிரபலங்களுக்கும் சோகத்தை மட்டும் தான் உருவாக்கி இருக்கு இதை தொடர்ந்து இப்போ இத பத்தி முதல் முறையா குரேஷி அவர்கள் ரொம்பவே வெளிப்படையா சில விஷயங்களா சொல்லிருக்காரு அதுல அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி தான் இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பாக்க போறோம் விஜய் டிவில இப்போ ரொம்பவே டாப்ல போயிட்டு இருக்க நிகழ்ச்சியில ஒண்ணுதான் வித் கோமாலி நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியோட சீசன் ஃபைவ் இப்போ பட்டியை கலப்பி வந்துட்டு இருக்கு ஆனா இந்த நிகழ்ச்சி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் எலிமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கட்டாயமா இருக்கும் அந்த வகையில இந்த வாரம் ரசிகர்களோட பேவரட் ஆன ஜோயா எலிமினேட் ஆகியிருக்காங்க இந்த நிலையில இத பத்தி கோமாளி குரேஷி அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா இந்த சீசன் ஃபைவ்ல எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச குக் அப்படின்னா அது ஜோயா தான் அவங்க ரொம்ப இயல்பா பழகுவாங்க அதே மாதிரி அவங்களை எவ்வளவு கலாய்ச்சாலும் ரொம்பவே ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்க குறிப்பா அவங்க பேசுற ஸ்லாங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனாலயே அவங்க கிட்ட நான் க்ளோஸ் ஆயிட்டேன் அதுவும் லாஸ்ட் டூ வீக்ஸ் அவங்களோட ரொம்பவே ஜெல்லாகிட்டேன் இப்போ அவங்க எலிமினேட் ஆனது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க பேசுறது பண்றதெல்லாம் வச்சு பல பேர் யார் இந்த பொண்ணு மரியாதை தெரியாம இப்படி நடந்துக்குது அப்படின்னு தப்பா எல்லாம் பேசியிருக்கீங்க அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல அது அவங்களோட லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால மட்டும்தான் அது இங்க செட்ல இல்ல எல்லாருக்குமே தெரியும் மேலும் அவங்கள பிளான் பண்ணி ஒன் சைடா ஜட்ஜஸ் எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னுலாம் ஒரு டாக் போயிட்டு இருக்கு இது வழக்கமா நடக்கிறதுதான் இதை பத்தி பேசுறதுக்கு பெருசா எதுவுமே இல்ல எதை எப்படியோ ஜோயா அடுத்து என்ன பண்ணாலும் அது பெரிய சக்சஸ் ஆகணும் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவ பாத்துட்டு நீங்க குரேஷி சொல்லிருக்க இந்த விஷயத்தை பத்தி ஜோயா எலிமினேட் ஆனத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க